ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்றாடம் அரைக்கும் சேனலில் கேரம் சீட் என்று சொல்லுகிற ஓமம் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்தியாவில் மலைதேச பகுதிகளில் பயிராகின்ற நல்ல மனமுள்ள செடி வகையினை சேர்ந்த தாவரத்தின் விதையைத்தான் ஓமம் என்று நாம் சொல்கிறோம். ஓமத்தில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது. அதோடு ஓமத்தில் மருத்துவ குணங்கள் நிறைய உள்ளது. இந்த ஓமத்தின் மருத்துவ பயன்களை பற்றித்தான் இந்த பதிவில் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஓமத்தில் அடங்கியுள்ள சத்துக்கள். ஓமத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, கரோட்டின், தயாமின், ரிஃபோஃப்ளேவின், நியாசின் போன்ற பல வகையான சத்துக்கள் நிறைந்துள்ளது. ஒரு சிலருக்கு சிறிய பொருளை எடுத்து வந்தாலோ, படிக்கட்டுகள் ஏறி வந்தாலோ அதிக மூச்சு வாங்கும் நிலை ஏற்படும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் ஓமத்தினை நீரில் கொதிக்க வைத்து இதனுடன் சிறிதளவு கருப்பட்டியை சேர்த்து காலையில் குடித்து வர உடல் நன்கு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நன்கு பசி எடுக்க, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் சரியாக ஓமத்தினை கசாயம் செய்து குடித்து வரலாம். வாயு தொல்லை இருப்பவர்கள் ஓமம், சுக்கு, கடுக்காய்பொடி போன்றவற்றை சமமான அளவிற்கு எடுத்துக்கொண்டு பொடி செய்து சலித்து வைத்து கொள்ளவும். இந்த பொடியை அரை தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு டம்ளர் மோருடன் கலந்து குடித்து வந்தால் கண்டிப்பாக வாயு தொல்லை நீங்கிவிடும். ஓமத்தை நம் அன்றாட உணவில் சேர்த்து கொண்டால் உமிழ்நீரை அதிகரித்து அஜீரணம், அதிசாரம், வயிற்று உப்புசம், சீதபேதி போன்ற நோய்களை குணமடை செய்யும். சளி மூக்கடைப்பு குணமாக ஓமத்தினை ஒரு துணியில் கட்டி நுகர்ந்து வர சளி ஒழுகுதல், மூக்கடைப்பு போன்றவை குணமாகும். ஓமத்தினை தேவையான அளவிற்கு நீர் விட்டு பேஸ்ட் போல் அரைத்து இதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து இரண்டையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி வாணலியில் சிறிது நேரம் சூடு செய்து களிம்பு போல் செய்து வீக்கங்கள் உள்ள இடங்களில் இந்த களிம்பினை கட்டி வர வீக்கங்கள் விரைவில் குணமாகும். ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் அரை ஸ்பூன் ஓமம் எடுத்து ஒரு லிட்டர் நீரில் நன்றாக கொதிக்க வைத்து குடித்து வர ஆஸ்துமா குணமாகும். அதோடு வயிற்று செரிமான பகுதியும் சீராக இருக்கும். சிலருக்கு வயிற்று வலி அடிக்கடி ஏற்படும். அதனால் 5 கிராம் அளவு ஓமத்துடன் சிறிதளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்து பொடியாக செய்து தேனில் கலந்து சாப்பிட்டு வர வயிற்று வலி நீங்கிவிடும். மூட்டு வலி இருப்பவர்கள் நாட்டு மருந்து கடையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஓம எண்ணெயினை வாங்கி தடவி வந்தால் விரைவில் குணமாகும். அதோடு பல்வலி உள்ளவர்கள் இந்த ஓம எண்ணெயினை சிறிய பஞ்சில் வைத்து பல்வலி உள்ள இடத்தில் வைத்து அழுத்தி வர பல்வலி நீங்கும். இடுப்பு வலி நீங்க சிறிதளவு தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவிற்கு ஓமம் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். இதனுடன் 100 ml தேங்காய் எண்ணெய் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்த பின்னர் வடிகட்டி கொள்ளவும். வடிகட்டிய பிறகு கற்பூர பொடியை சேர்த்து இளஞ்சூட்டுடன் தடவி வர இடுப்பு வலி நீங்கும். தொப்பை குறைய தினமும் இரவில் தூங்கும் முன் அன்னாசி பழ துண்டுகள் 4, ஓமப்பொடி 2 ஸ்பூன் எடுத்து நீரில் கொதிக்க வைக்க வேண்டும். அன்னாசி பழம் நன்றாக வெந்த பிறகு இதனை மூடி வைக்க வேண்டும். காலை 5 மணிக்கு எழுந்து இதனை கரைத்து குடிக்க வேண்டும். இதனை 15 நாட்கள் செய்து வர தொப்பை குறையும். ஓமப்பொடி சிறிதளவு உப்பு தேவையான அளவு எடுத்து மோரில் கலந்து குடித்து வர நெஞ்சு சளி வெளியேறும்.